இளைஞர்கள், யுவதிகள், பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த நிகழ்வானது ஜால் இந்திய துணை தூதரகத்தால் அமைக்கப்பட்டுள்ள ஜால் மத்திய கலாச்சார நிலையத்தில் நீதி விழிப்புணர்வு நாடகமானது இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. வடமாகாண கௌரவ ஆளுநர் ஜீவன் தியாகராஜா அவர்களுடைய சிந்தனையின் கீழ் உருவான இந்த செயற்திட்டமானது கலைகளின் ஊடாகவும் எமது பண்பாடுகளின் ஊடாகவும் போதைக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை பொதுமக்கள், இளைஞர்கள், யுவதிகள், மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையில் எங்களுடைய திணைக்களமும் இதில் கைகோர்த்து இணைந்துள்ளது. அந்த வகையில் பொதுமக்களாகிய உங்களுக்கு பண்பாட்டாளர்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் என்ற வகையில் என்னால் சில விடயங்களை தெளிவுபடுத்தப்பட வேண்டியுள்ளது. உங்களுக்கு தெரியும் என்று தென்னிலங்கையில் ஐஸ் போதை கூட மாணவர்கள் மத்தியில் பரவிவிட்டது. மாணவர்கள் மட்டுமல்ல, ஒரு சமூகத்திலே ஒரு தலை சிறந்த ஒரு பதவியில், அதாவது சமூகத்தால் போற்றப்படுகின்ற பெரியவர்கள் கூட இந்த ஐஸ் போதைக்கு அடிமையாகி இருக்கின்றார்கள். உதாரணமாக எடுத்துக்கொண்டார், நான் குறிப்பிட்டு பெயர் குறிப்பிட்டோ அல்லது இன்ன வேறே என்று குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. ஆனால் பொதுமக்களாகிய உங்களுக்கு கட்டாயம் தெரியும், மிக பெரும் தலைவர்கள் கூட, மிக பெரிய சமூகத்தில் உள்ள புள்ளிகள் கூட இந்த போதைக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். நேற்றைய தினம் வடமாகாண ஆளுநரின் வழிகாட்டலின் கீழ் சர்வ மத தலைவர்களுடனான ஒரு கலந்துரையாடல் ஆளுநரின் செயலாளர் திரு போனா வாகீசன் ஐயா அவர்களுடைய தலைமையில் இடம்பெற்றது. அந்த சமயத்திலே அங்கு ஆன்மீக தலைவர்களால் இந்த போதை தொடர்பாக ஒரு விடயம் முன்வைக்கப்பட்டிருந்தது என்னவென்றால், இந்த போதையை பாவிப்பதை இளம் தலைமுறையினர், அதாவது தற்போதைய வசனத்தில் சொல்லணும் என்று சொன்னால் கெத்து, அதாவது சில பிள்ளைகள், அந்த 13 வயது பிள்ளைகள், ஒரு 19, 20 அல்ல அந்த டீனேஜ் என்று குறிப்பிடப்படுகின்ற அந்த 13 வயது இளைஞர் யுவதிகள் அந்த போதையை பாவிப்பது ஒரு கெத்து, தன்னை ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய ஆளாக காட்டும், அல்லது நான் இதை பாவித்தால் தான் நான் ஒரு சிறந்தான் அப்படி என்ற ஒரு மெனப்பாங்க இந்த போதை வஸ்து கொண்டு வந்திருக்கின்றது பிள்ளைகளினிடையே. அந்த கெத்துக்காகவும் சில நல்ல பிள்ளைகளும், சில சமூகத்திலே பெரிய தலைவர்களுடைய பிள்ளைகளும், நாங்கள் இந்த பிள்ளையும் போதை வஸ்தை உபயோகிக்கின்றதா என்று நம்ப இல்லாத அளவுக்கு கூட சில பிள்ளைகள் பாவித்து கொண்டு வருகிறார்கள். அதற்கு காரணம் நான் நினைக்கின்றேன் என்னென்னால், நாங்கள் சிறுவயதாக இருந்த காலங்களில் நிறைய பொழுதுபோக்குகள் இருந்தன. நாங்கள் தொலைபேசியுடனோ தொலைக்காட்சியுடனோ நாங்கள் நேரம் செலவிடுவது குறைவு. நாங்கள் கலைகள், விளையாட்டுகள், எங்களுடைய மரபுகளில் ஈடுபட்டோம். நாமும் மகிழ்ச்சியாக இருந்தோம், சமூகமும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆனால் இன்று தொழில்நுட்பத்தின் காரணமாக இளைஞர்கள் எல்லாமே தங்களுக்கு உடனடியாக கிடைத்துவிட வேண்டும், தங்களுடைய கையுக்குள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த வகையில் அடைய முடியாத சில ஆசைகளை இந்த போதை வஸ்து பாவிப்பதன் மூலம் அந்த கனவுலகத்திலே தாங்கள் அடைந்து விடலாம் என்று கனவு காண்கின்றார்கள். அது உண்மையில், அன்பான பிள்ளைகளே, அன்பான சகோதரர்களே, அது தற்காலிக கனவு. ஆனால் உங்களுக்கு நிறைய சந்தோஷம் தருகின்ற விடயங்கள் இருக்கின்றன. அந்த வகையில் எங்களுடைய விளையாட்டுகள், பண்பாடுகள், கலைகள் மூலம் நீங்கள் உங்களுக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த கலைஞர்கள் ஒவ்வொருவரும் அந்த கலைகள் மூலம் தாங்கள் நிறைய சாதித்து உலகத்திலும் தங்களை வெளிப்படுத்தி தாங்களும் சந்தோஷமாக வாழ்கின்றார்கள். அந்த கலைகளுக்குள் உங்களையும் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதைவிட உங்களிடம் இருக்கின்ற ஆற்றல்களை பயன்படுத்தி விளையாட்டுகளிலும் ஈடுபட்டு வேறு சிறந்த சாதனைகளிலும் ஈடுபட்டு உங்களுக்கு நல்லதொரு உலகம் இருக்கின்றது, அந்த உலகத்துக்குள் நீங்கள் வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, இன்று இந்த விழிப்புணர்வு ஆற்றுகையின் முதற்கட்டமாக எங்களுடைய ஜால் இந்திய துணை தூதுவர் ஸ்ரீமான் நட்ராஜ் ராகேஷ் அவர்களுடைய ஒத்துழைப்பின், அவருடைய, அதாவது எங்களோடு சேர்ந்து அவர் இணைந்திருக்கின்றார், அவருடைய பிரதிநிதியாக தலைமை நிர்வாக அதிகாரி ஸ்ரீமான் ராம் மகேஷ் அவர்கள் இன்று இந்த விழாவுக்கு பிரதம விருந்தினராகவும் வந்து சிறப்பித்திருக்கின்றார். இந்த வகையில் இந்திய நாடும் இந்த போதை வஸ்து எங்களுடைய மக்களிடையே பரவக்கூடாது என்ற அந்த விடயத்தில் ஒரு சிநேகபூர்வமாகவும் இன்னொரு நாடு என்ற ரீதியிலும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கின்றமை மிக குறிப்பிடக்கூடிய ஒரு விடயம். இந்த பயணம் தொடர்ந்து பயணிக்கும். நாங்கள் ஒவ்வொரு மாதந்தோறும் இந்த ஆற்றுகையை புதிய பஸ் பேருந்து நிலையத்திலோ அல்லது பண்ணை சுற்றாடிலோ மாணவர்களை, இளையவர்களையும் மாணவர்களையும்
கலைஞர்களையும் கொண்டு ஆற்ற இருக்கின்றோம். இதை பரந்துபட்ட ரீதியில் வடமாகாணத்தில் உள்ள ஏனைய மாவட்டங்களுக்கும் கொண்டு செல்ல இருக்கின்றோம். இதற்கு முன்னே எங்களுடைய பத்திரிகை நண்பர்களோடு ஒருமுறை என்னுடைய திணைக்களம் சம்பந்தமாக கூற சந்தர்ப்பம் கிடைத்த இடத்தில் நான் கூறியிருந்தேன். போதை வஸ்து தொடர்பாக நான் உங்களுக்கு தற்போது இதுக்கு எதிரான விழிப்புணர்வு தொடர்பாக என்னால் கூற முடியாதிருக்கின்றது, ஆனால் சில செயற்திட்டங்களை நான் செய்வேன் என்று. அதற்கு நாங்கள் இறையருளோடு இன்று இந்த நாங்கள் காலடி எடுத்து வைக்கின்றோம். இந்த பயணம் தொடர்ந்து வெற்றி பெற பொதுமக்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பும், இளைஞர்களாகிய நீங்கள் எங்களுடைய கலைகள், விளையாட்டுக்கள் இன்னும் வெவ்வேறு மாபெரும் சாதனைகளுக்குள் வந்து உங்களுடைய எதிர்காலம் ஒளிமயமாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, என்னோடு இணைந்து பணியாற்றுகின்ற கலாச்சார உத்தியோகத்தர்களுக்கும் கலைஞர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் யாழ் இந்திய துணை தூதுவர் அலுவலகத்தின் பத்திரிகை நிருபர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.